வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஃபுல் சமையல் சேனலில் சுவையான மாங்காய் பச்சடி அதுவும் இனிப்பு புளிப்பு உப்பு உரப்புன்னு சுவையும் இருக்கிற மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மாங்காய் சீசன் வந்துருச்சு இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த மாங்காய் பச்சடியை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த சீசன் ஃபுல்லும் மாங்காய் பச்சடியாக தான் செய்வீங்க இந்த மாங்காய் பச்சடியில் இனிப்பு புளிப்பு உப்பு உரப்புன்னு எல்லா டேஸ்ட்டும் இருக்கிறதுனால இதை நம்ம அறுசுவை மாங்காய் பச்சடின்னே சொல்லலாம் இப்போ இந்த சுவையான மாங்காய் பச்சடியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா முதல்ல மாங்காய் எடுத்துக்கோங்க ஒரு மாங்காய் இது இன்றைக்கி நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற கிளிமூக்கு மாங்காய் ஒன்று இல்லை நீங்கள் எந்த மாங்காவில் வேணாலும் இது செய்யலாம் அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க அப்புறம் வெந்தயம் நல்லா வறுத்து பொடி பண்ண வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பும் ஒரு அரை டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க அப்புறம் காஞ்ச சிவப்பு மிளகாய் ஒரு மூணு போல எடுத்துக்கோங்க இதுக்கு மிளகாய் வத்தல் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கடைசியாக கருவேப்பிலையில் ஒரு பத்து போல எடுத்துக்கோங்க அப்புறம் பொடித்த வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க முதல்ல மாங்காயை இது போல் வெட்டி வ ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக வெட்டிக்கோங்க இந்த அளவில் இருந்தால் சரியாக இருக்கும் அப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடான உடனே அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு சேர்த்துக்கோங்க எப்போவுமே மாங்காய் ஊருகா மாங்காய் பச்சடிக்கெலாம் கடுகு நல்லா நிறையா சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே அதில் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க விடுங்க அப்புறமா அதில் காஞ்ச சிவப்பு மிளகாய் ஒரு மூணு போல் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க கடுகு பொறிஞ்சு நல்லா உளுந்தம்பருப்பு செவந்ததுமா அப்புறம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்புறம் அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் வெந்தயத்தூளும் அது கூட சேர்த்துக்கோங்க இந்த வெந்தயத்தூள் வந்து நான் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற வெந்தயத்தூள் பெருங்காயமும் வெந்தயமும் எண்ணெயில் புரியும் போது அதோடய வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க மாங்காவை போட்டு ஒரு கிண்டனை வந் ஒரு தடவை கிண்டி விட்டதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இன்னொரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து நிறையா சேர்க்கலை அந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில் வேக வைங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து மாங்காயெலாம் நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் பிடித்த இருக்கு இல்லையா அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நம்ம வெல்லம் போட்டதுமே அது ஹீட்டில் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அதில் மாங்காய் ஓட அதை நல்லா கிண்டி விடுங்க வெல்லம் நல்லா உருகி அந்த வெள்ளப்பாகு மாங்காவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்லேயே வச்சிருங்க அடுப்பை அப்போ அந்த வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி மாங்காய் கூட நல்லா கலந்துரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று கூடி வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் வச்சுருங்க நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ரெடி ஆயிருச்சு ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி இது இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஏன் இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இதில் இருக்கிற இனிப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா சாதம் தோசை சப்பாத்தி ரோட்டி இது கூட எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து எப்படி வந்தது என் கூட கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் சத்தான சுவையான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க